ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கனி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 5ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான PDF லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்சருக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கோங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றைய வினாக்களுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், 3வது புலிகள் கணக்கெடுப்பு பற்றிய சர்வதேச மாநாடு ஜனவரி 28-29 அன்று எங்கு நடைபெற்றது? இந்த மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா, புதுடெல்லியில் தான். சர்வதேச புலிகள் தினம் என்றைக்கு நம்ம கொண்டாடுறோன்னா, ஜூலை 29 கொண்டாடுறோம். செகண்ட் க்வெஸ்சன், வடகிழக்கு மாநிலங்களின் முன்னேற்றத்திற்காக ஸ்வதேஷ் தர்ஷன் என்ற திட்டத்தை சுற்றுலாத்துறை தொடங்கியதை அடுத்து இந்த திட்டத்தை முதலில் தொடங்கிய இந்திய மாநிலம் எது? சிக்கிம். உலகின் 2ஆம் செயற்கை நுண்ணறிவு செய்தி வாசிப்பாளரை அறிமுகப்படுத்திய செய்தி நிறுவனம் எது? ஜிங்குவா. லெட்ஸ் டாக் ஆன் ஏர் கான்வர்சேஷன் வித் ரேடியோ பிரசன்டர்ஸ் என்ற நூலை எழுதியவர் யார்? ராகேஷ் ஆனந்த். மாணவர்கள் தங்கள் கணினி அல்லது தேர்வுகளுக்கான பயிற்சிகளையும் மாதிரி தேர்வுகளையும் மேற்கொள்ளும் வகையில் தேசிய சோதனை நிறுவனம், அதாவது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA சொல்வோம், அது புதிதாக அறிமுகம் செய்துள்ள மொபைல் செயலி எது? NTA ஸ்டூடெண்ட் ஆப். 5ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், RBI வெளியிட்டுள்ள தற்போதைய ரெப்போ வட்டி விகிதம் எவ்வளவு? இந்த RBI வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு எல்லாத்தையுமே வந்து விடுவாங்க. இதில் வந்து இப்போ தற்போது வந்து RBI வந்து ரெப்போ ரேட் விகிதத்தை வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, 5.15%. இந்த ரெப்போ ரேட் அப்படின்னா என்னென்னா, RBI வந்து வணிக வங்கிகளுக்கு கடன் கொடுக்குறாங்கல்ல, அந்த கடன் கொடுக்கறதுக்கான வட்டி விகிதத்தை தான் வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து எவ்வளோ குறைச்சி சொல்லியிருக்காங்கன்னா, 4.9% வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கடந்த 2010 மார்ச் மாதத்தில் இந்த ரெப்போ வட்டி விகிதமானது மிகவும் குறைந்தபட்ச அளவான 5% வந்து 2010 தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் 6.9% இருக்குன்னு சொல்லிட்டு RBI வந்து முன்னாடி கணிச்சிருந்தது. இப்போ வந்து 0.8% குறைத்து 6.1% தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கணிச்சிருக்கு RBI. செகண்ட் க்வெஸ்சன், எதிரி நாட்டு ஏவுகணைகளை கண்டறியும் அதிநவீன சாதனத்தை உருவாக்குவதில் சீனாவுக்கு உதவியுள்ள நாடு எந்த நாடுனா, ரஷ்யா தான். அதாவது எதிரி நாட்டு ஏவுகணைகளை தாக்கிறதுக்கான, அதை கண்டறியறதுக்கான ஒரு சாதனத்தை உருந்து உருவாக்குறதுல வந்து சீனாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற நாடு எதுனா, இந்த ரஷ்யா தான். ஏற்கனவே இந்த கண்காணிப்பு சாதனம் வந்து இதுவரை எந்தெந்த நாட்டில் இருக்குன்னா, அமெரிக்காவிலையும் ரஷ்யாவிலையும் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து சீனா வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ரஷ்யா வந்து உதவி செய்ய போகிறதா வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 3வது க்வெஸ்சன், BS6 தர கட்டுப்பாட்டுடன் 2 லட்சம் கார்களை விற்பனை செய்துள்ள நிறுவனம் எது? என்ன நிறுவனம்னா, மாருதி சுசுகி. இந்த BS6 வாகன விதிகள் வந்து அமலுக்கு வர உள்ள ஆண்டு வந்து 2020. 4வது க்வெஸ்சன், கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்த எஸ் மணிக்குமார் அவர்கள் தான். இவங்க வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2வது மூத்த நீதிபதியாக வந்து இப்போ வந்து இருந்தார். அவர் வந்து இப்போ கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக வந்து தற்போது வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. 5வது க்வெஸ்சன், நிலவின் தென்துருவத்தில் ஆர்பிட்டர் படம் எடுத்து அனுப்பிய பள்ளத்திற்கு பாலோன் ஹெச் லூத்விக் வான் போகுஸ்லாஸ்கே என்பவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இது என்னன்னு பார்த்தோம்னா, சந்திராயன் 2 வந்து நம்ம ஜூலை 22 GSLV Mark 3 அப்படிங்கிற ராக்கெட்டில் வந்து நம்ம அமிச்சோம். எதுக்காகனா, நிலவின் தென்துருவத்தை ஆராயறதுக்காக தான் வந்து அமிச்சோம். நிலவில் வந்து ஆய்வுகள் மேற்கொள்றதுல வந்து நம்ம 4வது இடத்துல இருக்கோம். ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவை அடுத்து நம்ம 4வது இடத்துல வந்து இந்தியா இருக்குது. இது வந்து இவங்க எல்லாமே வந்து நிலவை ஆராயறதுக்காக, தென்துருவத்தை முதல் முதலாக ஆராயறதுக்கு வந்து அனுப்பியது எதுனா, நம்ம இந்தியா தான். இந்த சந்திராயன் 2 எப்போ அனுப்பப்பட்டதுன்னா, ஜூலை 22. அதில் வந்து ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர் அப்படிங்கிற 3 சாதனங்கள் வந்து அமைச்சாங்க. அதில் இந்த ஆர்பிட்டர் தான் வந்து தற்போது ஒரு பள்ளத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து நமக்கு அமைச்சிருக்கோம். அதுக்கு வந்து என்ன பெயர் சுட்டியிருக்காங்கன்னா, பாலோன் ஹெச் லூத்விக் வான் போகுஸ்லாஸ்கே அப்படிங்கிறவரோட பேர் வந்து சுட்டியிருக்காங்க. அவர் எந்த நாட்டை வந்து சேர்ந்தவர்னா, ஜெர்மனி. 6வது க்வெஸ்சன், உலக விண்வெளி வாரம் அனுசரிக்கப்படும் நாள்
எப்போ வந்துனா அக்டோபர் 4 டு அக்டோபர் 10. இந்த அக்டோபர் 4 வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா, அக்டோபர் 4 1957 தான் வந்து ஸ்புட்னிக் 1 அப்படிங்கிற முதல் செயற்கைக்கோள் வந்து ஏவப்பட்டது. இந்த அக்டோபர் 10 என்னன்னா 1967 வெளிமண்டல உடன்படிக்கை வந்து கையெழுத்திட்ட நாள் தான் வந்து இந்த அக்டோபர் 10. இந்த ரெண்டு நாளையும் நினைவு கூறும் விதமாக தான் வந்து உலக விண்வெளி வாரம் வந்து அக்டோபர் 4 டு அக்டோபர் 10 வரை நம்ம வந்து அனுசரிக்கிறோம். அடுத்தது 7வது கொஷின், வயோஸ்ரேஷ்டா சம்மன் விருது பெற்ற மாநில அரசு தமிழக அரசு. இது வந்து எதுக்காக இந்த விருது வந்து வழங்கியிருப்பாங்கன்னா, மூத்த குடிமக்களின் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றியதுக்காக தான் வந்து இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது 8வது கொஷின், இந்தியாவில் முதல் தனியார் ரயிலான தேஜஸ் ரயில் இயக்கப்பட உள்ள வழித்தடம், இதுக்கான ஆன்சர் என்னென்னா டெல்லி டு லக்னோ. டெல்லி டு லக்னோவில் தான் வந்து ஃபஸ்ட்டு தனியார் ரயிலான தேஜஸ் ரயில் வந்து இயக்கப்பட உள்ளது. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, திட்டமிட்ட நேரத்தை விட 1 மணி நேரம் வந்து தாமதமாக வந்ததுன்னா பயணிகளுக்கு வந்து ₹100 வந்து வழங்குறதா வந்து சொல்லியிருப்பாங்க. இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சது யாருன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச முதல்வர் வந்து யோகி ஆதித்யநாத், அவங்க தான் வந்து துவங்கி வச்சுருப்பாங்க. அடுத்தது 9வது கொஷின், கிரீஸ் நாட்டிற்கான இந்தியாவின் புதிய தூதுவர் யார் யாருன்னா அம்ரித் லுகுன். உர்ஜகிரி என்ற பொது விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எந்த மாநிலம்னா உத்தரகாண்ட். இந்த உத்தரகாண்ட் முதல்வர் வந்து திரிவேந்திர சிங் ராவத் அப்படிங்கிறவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மின்சார திருட்டு அப்புறம் மற்றும் சேமிப்பை தடுப்பதற்காக. இந்த மின் திருட்டை தடுக்கிறதுல வந்து குஜராத் மாநிலம் தான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது, அதில் 2வது இடத்துல வந்து உத்தரகாண்ட் இருக்குது. அடுத்தது 1 வரி நடப்பு நிகழ்வுகள், இந்தியாவில் முதல் மிதக்கும் கூடைப்பந்து மைதானம் திறக்கப்பட உள்ள இடம் எங்கன்னா அரேபிய கடலில். அரேபிய கடலில் மகாராஷ்டிராவை சேர்ந்த மும்பையில் பாந்த்ரா ஒர்லி சீலிங் அப்படிங்கிறது பக்கத்தில் அரபிக்கடலில் தான் வந்து இந்த கூடைபந்து மைதானம் வந்து மிதக்கும் கூடைபந்து மைதானம் வந்து திறக்க போகிறாங்க. அடுத்தது அரசாங்க அலுவலகங்களுக்கு வருகை தரும் மக்களுக்கு சேவையை வழங்க மோ சர்க்கார் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எந்த மாநிலம்னா ஒடிசா. உலக ஆசிரியர் தினம் எப்போ வந்து கொண்டாடுறோன்னா அக்டோபர் 5 தான் வந்து கொண்டாடுறோம். இந்த தினத்துக்கான கருப்பொருள் என்னென்னா, யூத் டீச்சர்ஸ் த ஃபியூச்சர் ஆஃப் த ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இயற்கான கருப்பொருள். அடுத்தது பரியாதன் பர்வ் 2019 என்ற பிரச்சாரத்தை தொடங்கிய அமைச்சகம் எது, இது என்ன அமைச்சகம் வந்து தொடங்கியிருக்குன்னா சுற்றுலா அமைச்சகம். இந்த தினசரி 5 வினாக்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்தியா ஜப்பான் இடையேயான பேரிடர் குறைப்பு தொடர்பான 3வது மாநாடு எங்கு நடைபெற்றது. அடுத்தது 2வது கொஷின், நீர் பாதுகாப்பு திட்டமான ஜல் அம்ருதா திட்டத்தை தொடங்கிய இந்திய மாநிலம் எது. உலகின் மிக நீளமானதாக கணக்கிடப்பட்டுள்ள உப்பு படிம குகை எங்கு கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்தது 4வது கொஷின், எவரி வோட் கவுண்ட்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார். அடுத்தது 5வது கொஷின், பூமியிலிருந்து 13 பில்லியன் ஒளியாண்டுகளுக்கு பிறகு 83 கருந்துளைகளை எந்த தொலைநோக்கியின் மூலம் வானியலாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்த 5 கொஷினுக்கான ஆன்சரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான விடையை வந்து நாளை கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.